பார்ப்பது விரைவு செய்திகள். இளநிலை யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த நிதியாண்டில் மொத்தம் 1766 பேருக்கு தரவரிசை வழங்கப்பட்டுள்ளது. தரவரிசையின் அடிப்படையில் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என்றும் விரைவில் கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்டஸ் புயல் காரணமாக இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகளில் இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகள் பயிலும் மாணவர்களுக்கு இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாகவும் இதற்கான மாற்று தேதி விவரம் பின்னர் வெளியிடப்படும் எனவும் பல்கலைக்கழகங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஷீரடி இடையே பாரத் கௌரவ் ரயில் வருகிற 24ஆம் தேதி இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கலாச்சாரம் பாரம்பரியம் வரலாற்று இடங்களை பார்வையிடும் நோக்கில் பாரத் கௌரவ் ரயில் இயக்கப்படுகிறது. இதன் முதல் சேவை கடந்த ஜூன் 14ஆம் தேதி கோவை சாய்நகர் ஷீரடி இடையே இயக்கப்பட்டது. தற்பொழுது மதுரை சாய்நகர் ஷீரடி வரை இதன் 8வது பயணம் தொடங்கவுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நேற்று ஒரே நாளில் 100,000 மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். நேற்று மட்டும் சபரிமலை தரிசனத்துக்கு 104,200 பேர் ஆன்லைன் முன்பதிவு செய்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த மண்டலம் தொடங்கியதில் இருந்து முதல் முறையாக ஒரே நாளில் 100,000 மேற்பட்டோர் தரிசனத்துக்கு முன்பதிவு என்பது இதுவே முதல் முறை என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது.